ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இன்சென்டிவ் சைட். இது நம்ம ஓஎம்ஜி ட்ரூத். ஸோ போன வீடியோவில் கிங் கரிகால பற்றின ஃபுல் லைஃப் ஸ்டோரி பார்த்தோம். அவர் எப்படி இறந்தார், அடுத்து யார் வந்தா அப்படின்றதோட முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். கிங் கரிகாலர் எப்படி இறந்தார் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எந்த ஒரு பாடலையும் இடம்பெறலை. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர்றாங்க. ராஜனாலே சொல்லவே வேணாம், அதுக்கு நாலு வாரிசு சொல்கிறாங்க. கிள்ளி வளவன், நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி, மாவளத்தான். இன்னைக்கு நம்ம நெடுங்கிள்ளி நலங்கிள்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க அப்பா ஒரு பாகுபலி 3 ஸ்டோரி மாதிரியே இவங்க ஸ்டோரியும் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்லாம் புறநானூறு மணிமேகலையிலேருந்து எடுத்தது தான். நலங்கிளி நெடுங்கிளி ரெண்டு பேரும் கரிகால சோழருக்கு பிறந்தவங்க தான். ஆனால் ரெண்டு பேருமே போட்டியாளர்களோட குடும்பத்திலேருந்து வந்தவங்க, ரெண்டு பேத்துக்கும் ஆகவே ஆகாது. கரிகால சோழருக்கு அடுத்து அந்த பகுதியை பிரித்து ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க. இதில் நலங்கிளிக்கு கீழே இருக்க பகுதியோட கேபிட்டல் காவிரிப்பட்டினம், நெடுங்கிளி ஆட்சி செஞ்சிட்ருக்க பகுதியோட கேபிட்டல் உறையூர். நலங்கிளி தான் தம்பி. செச்சினி நலங்கிளின்னு இன்னொரு பேர் இருக்குது. இளன் செச்சினி அப்படின்றவங்க தாத்தா பேர்லேருந்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. நலங்கிளி ரொம்பவே தைரியமான, ரைட்ஃபுல், மக்கள் நலத்தை விரும்புகிற ஒரு அரசர். ஆனால் இந்த அண்ணன் நெடுங்கிளி அப்படி இல்லை. மக்கள் சந்தோஷம்லாம் இல்லை, அவர் சந்தோஷமாக இருந்தால் போதும் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு செல்ஃபிஷ், கோழைத்தனமான அரசர். போருக்கு பயப்படுற ஒரு அரசர். ஆனால் வெளியே பேசுறது அப்படி இல்லை, ரொம்ப தைரியமாக தன்னை வெளிக்காட்டிக்குவார். இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் வார், ஒரு சிவில் வார் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நெடுங்கிளி சும்மா இருக்காமல் நலங்கிளியை சீண்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம போரில் பார்த்துக்கலான்னு சொல்லி வீட வசனம் பேசுறது, நிறைய பொலிட்டிக்கல் சண்டை, அரசியல் சம்மந்தமாக ரெண்டு பேத்துக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. இப்படியாக நலங்கிளி பொறுமை இழந்து அவரோட பிரதருக்கு எதிராக போர் தொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. உள்ள மக்களும் இருக்காங்க. அப்போதைக்கு இந்த ஆவூர்கோட்டைக்குள்ள இளந்தாட்டான ஒரு பாயிண்ட் வந்து உள்ள வர முயற்சி செஞ்சும் போது, நெடுங்கிளி வந்து அந்த நலங்கிளியோட ஸ்பை, உளவாளி தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி கொல்ல போயிட்டாரு. இந்த கொலையை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல கோவூர்கிளர் ஒரு பாட்டு பாடி இவர் வந்து இந்த மாதிரி உளவாளிலாம் இல்லை, ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிப்பாரு. அந்த பாட்டின் மூலிமா தான் இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிய வந்தது. இப்படியாக பல நாட்கள் ஓடுது. நலங்கிளி கோட்டையை சுற்றி வளைச்சிட்டு வெயிட் பண்ணுறாரு, வெளியே வா பார்த்துக்கலான்னு. ஆனால் நெடுங்கிளி வர மாதிரி இல்லை. ரொம்ப நாள் கோட்டை மூடி இருந்தனால வெளியேருந்து எந்த உணவுப் பொருளும் உள்ளே போக முடியலை. உள்ளே இருந்த உணவுப் பொருட்களும் தீந்து போய் குழந்தைங்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் மக்கள் ரொம்ப பசியில் வாட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி கூட இல்லாமல் மக்கள் சாக ஆரம்பித்தப்ப கூட நெடுங்கிளி சண்டைப்படவும் ஒத்துக்கலை, சடன்றாகவும் ஒத்துக்கலை. போர் கிளரும் ரொம்ப கெஞ்சி நிறைய பாடல்கள் பாடுறாரு நெடுங்கிளி. ஆனால் நெடுங்கிளி கடைசி வரைக்கும் போகவே இல்லை. ஆனால் கோட்டைக்கு வெளியே இருக்க நலங்கிளி உள்ளே இருக்க மக்களோட கஷ்டத்தையும் கவலையும் புரிஞ்சுக்கிட்டு அவரோட படைகளை நகர்த்தி சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை தொடர்ந்து பேட்டில் ஆஃப் கரியாறு வருது. நலங்கிளிய பாண்டியான் சேராஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தாக்குறாங்க. இந்த பேட்டில் நடந்தது பார்த்தீங்கன்னா கிள்ளிவளவன் ஆண்டுட்டு இருந்த நேரங்களில் தான். நலங்கிளி அவரோட போர் யுக்திகளை பயன்படுத்தி சேராசையும் பாண்டியாசையும் தோக்கடிச்சிடுறாரு. ஆனால் இன்னொரு ஷாக் என்னென்னா, இதே பேட்டில் அவரோட பிரதர் நெடுங்கிளியையும் கொன்னுடுறாரு. ஸோ அவரோட பகுதியையும் இப்போ நலங்கிளி பார்த்துட்ருக்காரு. ஸோ இவரோட பகுதியில் ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய வணிகம் ரொம்ப சிறப்பாக நடக்குது, மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இவர் எப்படி இறந்தார்னு சொல்லலை, ஆனால் நலங்கிளி லெவாண்டிகை பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல இறந்துடுறதா சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு அடுத்து யார் வந்தால் என்ன ஆச்சு, இவரோட பிரதர் கிளிவளவன் பற்றிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாலேஜுக்கு நாலேஜும் ஆச்சு, ஸ்டோரிக்கு ஸ்டோரியும் ஆச்சு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பை.